வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் பூஸ்டர் தடுப்பூசி போடும் முகாம் நடத்தப்படும் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை சைதாப்பேட்டையில் 60 வயது மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்கு இல்லம் தேடி பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்பு செய்தியாளரிடம் பேசுகையில் தெரிவித்தார். இந்த சிறப்பு தடுப்பூசி முகாம் 600 இடங்களில் அமைக்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் கொரோனா தொற்றின் தாக்கம் 20% இருந்தாலும் தமிழகத்தில் மட்டும்தான் வெறும் 16% உள்ளது என்றார். இது இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கப்படும் ஊரடங்குக்கு கிடைத்த வெற்றி என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தடுப்பூசி போடும் பணியினை தமிழகத்தில் ஒரு இயக்கமாகவே நடத்திட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருப்பதால் இந்த புதிய திட்டம் இன்றைக்கு தொடங்கப்படுகிறது. வீடுகள் தோறும் தேடி சென்று 60 வயதை கடந்த இந்த இணை நோய் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியும், அதேபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூஸ்டர் டோஸ் போடுகிற அந்த பணியும் இன்றைக்கு தொடங்கவிருக்கிறது. வியாழக்கிழமையை பொறுத்தவரை 600 இடங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம்களின் மூலம் பூஸ்டர் தடுப்பூசி போடப்படவிருக்கிறது. இதற்கும் சனிக்கிழமை நடக்கிற தடுப்பூசி முகாம்களுக்கும் சம்பந்தமில்லை. அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடைபெறவிருக்கிறது.